ஏடு பண்ணுறேன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் சாந்துடலாம், கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக உக்காரும், அப்போ தான் அந்த நம்ம அந்த டேஸ்ட் வரும். உள்ள நிறைய சாறு போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், உள்ள சாறு இருக்குது, சோறுலாம் இருக்குது, இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மசாலாவில் இது எதுவுமே நாங்கள் அரைக்கலை, அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படியே கடையில் வாங்கி வந்துட்டோம். ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு பாக்கெட் மசாலா, ஓகேங்களா? இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டேன், அடுத்தது தனியா மிளகாத்தூள், எல்லாம் மிக்சடு மிளகாத்தூள், அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு, அப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், டேஸ்ட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு பார்க்குறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். காடு தெரியும், இங்கே நாலு வச்சுட்டானேடா. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? எஸ் தட் இஸ் கரெக்டாக சொன்னடா. பிளட் இஸ் ராஸ்கல். விளங்குதா? எரியுதா? எரியுது, எனக்கு அடி வயிறுலாம் எரியுது. எரியும், எனக்கு தான் எரியுது. சேர்ந்துடலாம். ஏன் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கணுமோ? வயிறுலாம் கத்துது. வெங்காயத்தை வெட்டுறோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். வெங்காயத்தை வெட்டாமே எங்கள் ஆளை வந்து அடுப்பத்து வச்சிட்டோம், அதை பருப்பு நிச்சுட்டு வந்து வெங்காயத்தை உரிச்சுன்னுக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் அவசரம், 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 அவசரம். இந்த நேரத்தில் என்ன வெட்டதுன்னு தெரியாமல் வெட்டுக்கிறேன், பார்த்துக்கேன். இப்படி இருந்தால் மன்னிச்சிக்க, அர்ஜென்ட்டில் வெட்டுன்னுக்குறேன். இந்த கத்தி அதுக்கு மேலே பழி வாங்குது. நம்ம வெளியில் சமைக்க வந்துட்டா என்ன இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, இருக்கிறத போட்டு சமைச்சு சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது இதில் இதில் சொன்னீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு கணி துளிக்கும் மதிப்புனா உங்களுக்கு தெரியுமாடாடே. கடைசியில் இறந்து என்ன இப்படி எட்ட ஊட்டி நடறேன் ஏற்று விட்டு. நான்லாம் எப்படி இருக்க வேண்டியதான், என்னை வந்து இங்கே நிறுத்தி வெங்காயத்தை உருக்கி விட்டுறா. ஊற்றணும் பார்த்து, அப்புறம் கடுகு போடணும். அதிகமாக தீ இருக்குது, கொஞ்சம் கடுகு கொட்டிக்கிறோம். கடுகு கொட்டணுமா? கடுகு கொட்டணும் பார்த்து, குதிரை நடிச்சு பார்த்து வெங்காயத்தை கொட்டிக்கிறோம். இந்த ஒன்றா போடுவோம், நல்லா கருவேப்பிலை தான் போடுவோம். இப்போ போட்டால் கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து கருகிறாங்க போட்டாச்சுங்களா? இது நல்லா வதக்கணும். அடிக்கிற அணலுக்கு எரிய நெருப்புக்கும் சக்குன்னு வதங்கினது. எல்லாம் வெந்துட்டு சோறு வெந்துட்டு தண்ணி இல்லாத ஒரே காரணத்தில் குழம்புலையும் அதே தண்ணி தான், அதுலேயும் அதே தண்ணி தான். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ தான் கருவேப்பிலை போனோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டால் அடிக்கிற அணலுக்கு நெருப்புக்கெல்லாம் கருகிடும், அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பார்த்து வெங்காயம். இப்போ கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஒன்றாவது பார்த்தீங்களா? சாறு எல்லாம் அதிலே இருக்கும். இப்போ டக்குன்னு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுவோம், லைட்டாக சால்ட்டு சேர்த்திங்கன்னா டக்குன்னு வதங்கும். ஏன்னா உப்பு உப்பு கறி இல்லை, உப்பு கட்டி இருக்கு, புளி 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 கறி, என் வயிற்றில் புளி கறி காரணமாரி
மசாலா ஊற்றப்படே இல்லையா? உப்பு மசாலா ஆ ஊற்றப்படா வேற என்ன ஊற்றப்படா? புளி கறி சொன்னேன், புளிக்கு பதிலாக உப்பு சொல்லிட்டாரு. அப்பா சாமி காட்டுக்குள்ளே போய் நான் நிறையா போட்டு படுத்தாதுடாப்பா பார்த்துக்குங்க. நல்லா லைட்டாக வதங்காமல் இருந்துக்குது. அதுவும் மெயினாக இப்போ என்கிட்ட சிறு வாங்க இல்லை, சிறு வாங்க தான் போடலாம். இந்த பெரிய வகம் பார்த்து வந்து டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் எதிர்த்து தச்சு அது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பெரிய வகம் இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. மெயின் வந்து சிறு வகம் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நசிக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அரிஞ்சு போட்டால் நல்லா இருக்காது சொல்ல, பக்கம் நசி நாக்க நல்லா டேஸ்ட் வரும். அஞ்சு போட்டு அது நான் பச்சனை வதங்க டைம் ஆகும். நசி கேட்டுனா பாருங்க, அது லைட்டை வதங்கி பார்த்தீங்களா? பத்து அஞ்சு அஞ்சு செகண்டில் அதுதான் பிசைஞ்சு போகிறது. மற்ற மீன் மசாலா போட்டுறேன். அடுத்து கொஞ்சம் காரம் பத்தலைன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து தண்ணி மிளகுது கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம். இன்னும் இருக்குது காரம் அடிப்பு இல்லை தெரியுதா? லைட்டாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேமராமேன் நெடி கிளம்புது. ஒரு பக்கம் கடாய், ஒரு பக்கம் ஒரு பக்கமாக இழுக்குது. எடி பார்த்தீங்களா? எடி பார்த்துருக்கு. நம்ம நாக்கு வச்சு ஊருதா உப்பு இல்லை. எவ்வளோ தண்ணி ஊற்றுறது? புளி ஊற்றணும் லாஸ்ட்டாக. சரிங்கம்மா. வெங்காயம், கடுகு, தக்காளி, புளி, மஞ்சள்தூள், அப்புறம் கடுகு, மற்ற எல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாமே வீடை வந்து எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம். வீடு இல்லை, அதனால் எல்லாமே கடலேருந்து வாங்கி வந்துட்டோம். வாங்கி வந்து இப்போ இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக ஆட் பண்ணி போட்டாச்சு. இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும். என்னென்னு கேளுங்க. ஆ, கடுகு முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா மீன் மசாலா தடவி ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஊற வச்சு, அதை தோசை கல்லில் போட்டு இப்போ வறுத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். மீன் போடுறேன். மீன் ஒரு கொதி வந்துடுச்சு. கொதி வந்துட்டு மீன் போடுறேன். இந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் முள் தான் அதிகமாக இருக்கும் இந்த மீனில். ஏன்னா மீன் செம்மையாக வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு அடுப்பில் வந்து குழம்பு, ஒரு அடுப்பில் வந்து ஸ்ப்ரே. இது எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க.
செம்மையாக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. அப்போ எனக்கு ஃப்ரேமை பாருங்களா. வெரி நைஸ். எல்லாம் தனித்தனியாக போய் குக் பண்ணுவாங்க, நாங்கள் அப்படி கிடையாது. கிடைக்கிறத வச்சு அப்படியே அப்போ பாட்டிலே பண்ணி முடிச்சுக்கோ. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா பார்க்கவே செம்ம அமேசிங்கான ஒரு லுக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே சாப்பிடணும் போல் தோணும்னு சொல்லுவாங்களே, அது மென்னு பார்க்கும்போது தான். நம்ம இருக்காது குழம்பு வந்துடுச்சு. மீன் நான் இறக்க போகிறோம், இறக்கிட்டோம். இது வச்சிடும். ஐயோ கறி கறி ஆச்சு. சம்மியார் ஜாரஸ்தி ஒரு முறை பறக்க மீன் வேண்டியது. நெருப்பில் போகிற மீனோட நெருப்புலேயே வியாபார மீன் பார்த்துக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்களா, நெருப்புலேயே வியாபார மீன் இதுதான். பர்ஃபெக்டா போட்டாருப்பா. நல்லா போட்டா. இவர் தான் பார்த்தீங்கன்னா கேமராமேன். சமைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவர் சைவம். மீனே கசங்கி போச்சு. தண்ணி வேணும், வெண்ணெய் வேணும், நிமிஷம் பத்தினா இருக்கிறேன். சாப்பாட போட்டு சாப்பிடாம. இது மசாலா மசாலா பச்சை மசாலா போட்டுதா? போட்டு சவுண்ட் கேட்டேன். அல்லதுங்க கண்டிருங்க. அடா சத்தியமா அல்ல அவளுங்க. சரிங்க தெரியாம வச்சுட்டா பாதி காரமாக்குது. காரம் விடலன்னா அது குழம்பே கிடையாது. குழம்பு வச்சுக்கணும்.
வேணுமா? கொடுக்க மாட்டான். கேமராமேன் சாப்பிட போறாரு பாருங்க. கேமராமேனு தேடிட்டு வருதாங்க. அறுசுவை விருந்து நினைக்கிறேன். எப்படி இருக்கு சொல்லுங்க? சூப்பரா இருக்கு. மாட்டிக்கல ஓகே ஜி சூப்பர்.